காத்து விடும். என்ன அப்படின்றீங்களா, உண்மையாவேங்க இங்கே சூப்பராக காற்று அடிக்குது, நம்ம கார்டனில் தான் இருக்கோம். சரி, இன்னைக்கு நான் என்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாடி தோட்டத்தில் வந்து விதை விதைக்கிறோம், பட் எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதையை நம்ம எப்படி விதைக்கணும். சில பேர் சொல்கிறாங்களே டைரெக்டாக போடக்கூடாது, முன்னாள் பஞ்சகவியால் போடணும் அப்படின்றாங்க, எங்களுக்கு கீரை விதையை எப்படி விதைக்கணும்னு தெரியல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க இல்லையா. ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் கொடுக்குறாங்க. கீரை விதைகளை நீங்கள் என்ன பண்ணலான்னா, அப்படியே கையில் எடுத்துகிட்டு நீங்கள் வெறுமை தூவி விடலாங்க, மண்ணை கிளறி விட்டுட்டு. அப்படி இல்லை, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னீங்கன்னா, கொஞ்சம் வந்து ஆற்று மணல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆற்று மணலோ இல்லை சாம்பலோ அதோடு சேர்த்து அந்த கீரை விதையை நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு அப்படியே தூவி விடுங்க. ஸோ ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல இல்லைனா வந்து நீங்கள் கீரை விதைகளை மொத்தமாக போட்டிங்கன்னா அது கீழே கடுகு விட ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரே இடத்துல வந்து அப்படியே கிளஸ்டராக வந்து செடிகள் வளர ஆரம்பிக்கிற போது சரியான க்ரோத் இருக்காது. அதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுவோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சூப்பரான வேறு ஒரு டிப்ஸோடு மறுபடியும் சந்திக்கிறேன்.